கோவையில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவினாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் சிலர் பெற்றோர் அனுமதியுடன் கடந்த வாரம் வவுசி உயிரியல் பூங்காவிற்கு சென்றுள்ளனர் அதில் ஒரு மாணவியை வகுப்பறையில் ஆசிரியைகள் மாலதி தேவகி ஆகியோர் தரக்குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த அந்த மாணவி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் குறித்து மாணவியின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டபோது அவர்களையும் ஆசிரியைகள் கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய இரண்டு ஆசிரியைகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பியவாறு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தரக்குறைவா பேசுறாங்க இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ இடையில இருந்து அஞ்சாம் தேதி அந்த ஒரு பொண்ணை ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிருச்சு இந்த நியூஸ் வந்து எஸ்எஃப்ஐ மூலமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு நாங்க ஸ்ட்ரைக் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கோம் அன்னைக்கு பேசுவார்த்தைக்கு வந்தவங்க அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களும் வந்து பேசியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸையும் இவங்க ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க அதனால அந்த பொண்ணு மறுபடியும் செகண்ட் டைமும் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கு இதுக்கு வந்து சிவியா ஆக்ஷன் எடுக்கணும் அதன் பின்பு நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் ஆசிரியைகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக பள்ளி நிர்வாகம் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது